தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் இந்த உள்ளாட்சி தேர்தல் சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திராவிட காயவாளர் திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். ஸோ விழுப்புரம் மாவட்டம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு கடுமையான போட்டி இரண்டு கட்சிகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் யார் ரொம்ப ஆதிக்கம் செலுத்த போகிறார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? உங்களுடைய விவரங்கள். நடைபெற இருக்கிற இந்த 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நாம் ஏற்கனவே பார்த்த அந்த 7 தொகுதிகளை விடவும் இந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தொகுதி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக இருக்கிறது. எதனால் அப்படி சொல்றது? மிக அதிக அளவிலான மாவட்ட ஊராட்சியாகட்டும் ஒன்றிய ஊராட்சியாகட்டும் கிராம பஞ்சாயத்துகளாகட்டும் இந்த 9 மாவட்டங்களில் மிக அதிகமாக விழுப்புரத்தில் தான் இருக்கு. இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தளவில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓரளவிற்கு அங்கே ஒரு கணிசமான தொகுதியை கைப்பற்றியிருக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. விழுப்புரம் பகுதியை சார்ந்த மூத்த அமைச்சர் திரு பொன்முடி அவர்களுக்கு இது ஒரு சவாலாக தான் இருக்கும். அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 அமைச்சர்கள் ஏராளமான மாநில நிர்வாகிகள்லாம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றி சுற்றி பிரச்சாரம் செய்து வருவதாக இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவருடைய அந்த துக்ககாரியம் அவருடைய மனைவி இருந்து அந்த 30 நாள் நிகழ்ச்சி முடிந்து தான் வர முடியும் அப்படிங்கிற சூழல் இருந்ததுனால இன்று அவர் தேர்தல் களப்பணியில் இறங்கிட்டார். அவர் குறிப்பாக நெல்லை தென்காசி போகிறதா தான் இருந்தது. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அந்த நேரடி போட்டி மிக அதிகமான ஆட்சி கட்சியினுடைய நெருக்கடி இருக்கிறதுனால முதல்ல இங்கே தொடங்கிடலாங்கிற மாதிரி இன்று அவருடைய அந்த பிரச்சார பணியை செயல்வீர கூட்டத்தில் பங்கேற்று கட்சியினரை முடுக்கிவிடும் பணிகளில் இன்றைக்கு விழுப்புரத்துலேயும் கள்ளக்குறிச்சியிலும் தொடர்ந்து காஞ்சிபுரம் வருவதாக தகவல்கள் இருக்கிறது. அப்போ சபா சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் இன்றைய பிரதான எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரை சார்ந்த அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர்களும் கூட களப்பணியில் தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் விழுப்புரத்தில் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர்கள் ஓஎஸ் மணியன், சிவி சண்முகம், ஆர்பி உதயகுமார், அதை தொடர்ந்து கடம்பூர் ராஜு உள்ளிட்டவர்களும் கூட அங்கே களப்பணியில் பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இவர்கள் முன்னாள் அமைச்சர்கள். இந்த முன்னாள் அமைச்சர்களுடைய பரப்புரையை விடவும் இன்னால் அமைச்சர்களுடைய பரப்புரை என்பதும் அவர்கள் அளிக்கிற வாக்குறுதி என்பதும் நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். விழுப்புரம் மாவட்டம் என்பது 3 சட்டமன்ற தொகுதிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7-3 வெற்றி பெற்றதுனால அங்கு வந்து களப்பணி தீவிரமாக இருக்கிறது. அந்த பகுதிகளை சார்ந்த நகரம் ஒன்றியம் நான் அடிக்கடி குறிப்பிடுற மாதிரி அடுத்தடுத்த அமைப்புகளில் வழக்கறிஞர் பிரிவு, மாணவர் பிரிவு, தொழிற்சங்கம் என்று ஒவ்வொருவருமே களப்பணியில் தீவிரமாற்றியிருக்காங்க. இன்னும் 3 நாள் தான் பிரச்சாரத்திற்காக இருக்கிறது. எனவே இருவரும் விடாக்கண்டன் கொடாக்கண்டன் என்கிற மாதிரி களப்பணியில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரம், அவர்கள் அளிக்கிற அந்த வாக்குறுதி, அவர்கள் மீதான மக்களின் நம்பிக்கை, இது எந்த அளவிற்கு பயனளிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு அந்த வாக்குப்பதிவின் போதே வெளிப்படையாக தெரிஞ்சிடும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த பகுதிகளில் பெரும்பாலான நகர ஒன்றியமானாலும் சரி, கிராம ஊராட்சிகளானாலும் சரி, வார்டுகள் பகுதிகளானாலும் சரி, நிறைய செல்வாக்குள்ள மக்கள் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுகவினுடைய தகவல்களை தெரிவிக்குது. கட்சியில் அதிகபட்ச உறுப்பினர்கள் இருக்கிறது. பல பிரிவுகளில் நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே நிர்வாகிகளாக, முன்பெல்லாம் வந்து ஒரு பிரதான ஒரு மாவட்டம் அல்லது ஒன்றியம் நகரம்னா அதிகபட்சம் 7 பேர்லேருந்து 9 பேர் வரைக்கும் இருப்பாங்க. ஆனால் 30-40 பேர் இணைச் செயலாளர், துணைச் செயலாளர், துணைத் தலைவர்கள்னு பொறுப்புகள் போட்டிருக்காங்க. இந்த பொறுப்புகளுக்கு உட்பட்டு கிராம கிளைகளில் இருக்கிறவங்களும் இவங்களுக்கு கீழே வர்றாங்க. ஆக இது ஒரு கூட்டு பிரச்சாரமாக அவர்கள் களத்தில் இறங்குற போது கட்சியின் வெற்றி முக்கியம். விழுப்புரம் மாவட்டத்தில் சட்டமன்றத்திற்கு வட மாவட்டங்களில் பெரிய அளவில் அதிமுக வெற்றி பெறாது என்கிற நிலையில்
ஒரு 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதால் கூடுதலாக அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதிமுக கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக இருக்கு. நம்பிக்கை விழுப்புரம் மாவட்டத்தில் ஓரளவுக்கு அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் கிராம பகுதிகளில் ஒரு கணிசமான இடத்தை பெற்றாலும் கூட ஓரளவிற்கு ஒரு கௌரவமான மரியாதைக்குரிய வெற்றி எங்களுக்கு அந்த மாவட்ட ஊராட்சி அமைப்புலையும் ஒன்றிய அமைப்புலையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சொல்லுகிறார்கள். ஆளுங்கட்சியாக திமுக பலம் கூடுதலாக இருக்காதா? இப்போ இந்த களப்பணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடுக்கிவிடப்பட்டு மிக தீவிரமாக இருப்பதால் ஆட்சி கட்சியானவங்களுக்கு கௌரவ பிரச்சனை வந்துடுச்சு. அப்போ பலமுறை அமைச்சராக இருந்தவர் விழுப்புரம் மாவட்டத்தில் மரியாதைக்குரிய பொன்முடி அவர்கள், அவர் அங்கு செல்வாக்கு மிக்க அந்த சமுதாயத்தினரை எல்லாம் ஒருங்கிணைக்கிற அந்த பணிகளிலும் ஈடுபடுவதோடு கட்சியினரை சாதாரண கிளை செயலாளர்லேருந்து நகரம் ஒன்றியம் இருக்கிற எல்லோரையுமே தீவிரப்படுத்தி களப்பணியில் இறங்கி அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த உலக ஊரக உள்ளாட்சிகளில் வருகிற பொழுது கட்சி ரீதியாகவும் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்குங்கிற மாதிரியான அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து களப்பணியில் இறக்கியிருக்கிறாங்க. ஆட்சி கட்சியினுடைய அமைச்சர்கள் பிரச்சாரம், ஆட்சி கட்சியினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய பிரச்சாரம், அந்த நகர ஒன்றிய பகுதிகளில் உள்ளவர்களுடைய பிரச்சாரம், இந்த பிரச்சாரம் என்பது இப்போ வேகம் எடுத்திருக்கிறது. திமுக வேகமாக செயல்படுறாங்க, மிக வேகமாக. இப்போ கடந்த 2-3 நாட்களாக அவங்க மிக வேகமாக களத்தில் இருக்கிறாங்க. இப்போ இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்று ஓபிஎஸ், ஏபிஎஸ் மற்ற மூத்த அமைச்சர்கள், நான் குறிப்பிட்ட இந்த பொறுப்பாளர்கள் இவர்களெல்லாம் களப்பணியில் இருக்கிற போது போட்டி கடுமையாக விழுப்புரத்தில் இருக்கும். போட்டி கடுமையாக விழுப்புரத்தில் இருக்கின்ற சூழலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியான மக்கள் சக்தியினுடைய ஆதரவு, நம்ம கட்சிகளை தாண்டி பொதுமக்களினுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு கூடுதலாக. நம்ம பல விவாதங்களில் நாம் பேசியிருக்கிறோம். ஒரு ஊராட்சி தலைவர் பதவியை எப்படியும் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் களப்பணியில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். இந்த ஊராட்சியில் கிடைக்கிற வருமானங்கள், அந்த ஊராட்சி மூலமாக தனக்கு கிடைக்கிற செல்வம் செல்வாக்கு, இதை பெற்றுவிட வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக 2 அரசியல் கட்சிகளும் இருக்கிறார்கள். ஏற்கனவே அங்கு பதவிகளில் பொறுப்புகளில் கடந்த முறை இருந்த அந்த ஊராட்சி தலைவர்கள், ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், அவர்களுக்கு கட்சி வாய்ப்பு வழங்காவிட்டாலும் கூட பல இடங்களில் சுயேட்சையாக போட்டியிடுவதாக நான் கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு வாய்ப்பில்லை என்கிற போது அவர்களுடைய மனைவி, குழந்தைகள், மகன் அந்த மாதிரி உறவினர்களையும் களத்தில் இறக்கி இருக்கிறதுனால அந்த போட்டி என்பது கட்சிகளை கடந்தும் கிராம பஞ்சாயத்து ஊராட்சிகளில் மிக தீவிரமாக இருக்கிறது. நாம் கடந்த விவாதங்களில் குறிப்பிட்டது மாதிரி இதை தாண்டியும் தேமுதிக, பாமக, நாம் தமிழர் கட்சி, தமிழுடைய மக்கள் நீதி மய்யம் போன்ற அரசியல் கட்சிகளும் இந்த முறை ஒரு கணிசமான அடையாளத்தை உள்ளாட்சி தேர்தலில் நாம் பெற்றுவிட வேண்டும். அது வந்து நமக்கு எதிர் வருகிற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் கூடுதல் இடங்களை பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று அவர்களும் களத்தில் இறங்கியிருக்கிறார். எனவே விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தளவில் தூக்கலான வெற்றியினுடைய அம்சம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஓரளவுக்கு இருக்கிறது. அதற்கு இணையான ஒரு போட்டியை கொடுத்து ஒரு கணிசமான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் அதிமுக இருக்கு. பெரிய கேஸ்டரா ஒரு ரோல் பிளே பண்ணுதா சார்? இல்லை, எல்லா இடங்களிலுமே ஊரக உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவில் 90% அந்த ஜாதிய உணர்வு, சமுதாய உணர்வு தான் மேலோங்கி நிற்கும். இங்கே எது ரொம்ப டாமினண்டா இருக்காங்க நினைக்கிறீங்க? கிராம பகுதியை பொறுத்து இல்லை, அங்கேயுமே விழுப்புரம் மாவட்டமும் அதிகபட்சமாக நாம் அடிக்கடி பேசுகிற மாதிரி வட மாவட்டங்களில் எல்லா பகுதிகளிலும் தொகுதிகளிலுமே வன்னியர் வாக்கு வங்கி தான் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. அதனால நீங்கள் கட்சிகளில் நீங்கள் திமுகலையும் சரி, காங்கிரஸ்லையும் சரி, கம்யூனிஸ்ட்லையும் சரி, பாமக உட்பட கட்சிகளில் பொறுப்புகள் வந்து அந்த பகுதிகளில் வன்னியர் எடுக்கத்தான் அதிகமாக இருக்கு. அதை தாண்டி முதலியார் சமுதாயம், உடையார் சமுதாயம், நாயுடு சமுதாயம் இப்படி அடுத்தடுத்து 10%, 5% என்கிறதுக்கு 28-30% மேலே வன்னியர் வாக்கு வங்கி தான் அதிகமாக இருக்கும். அப்படி வர்றதுங்கிற பொழுது வன்னியர்களுக்கு பாமகவுக்கு ஒரு கணிசமான அந்த கிராம பஞ்சாயத்து ஊராட்சிகளில் ஒன்றிய மாவட்ட அளவில் கிடைக்கலனாலும் அங்கே கூடுதல் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. நான் குறிப்பிட்டது போல கட்சிகளிலும் வன்னியர்களையே போடுகிற பொழுது ஒரு 4 வேட்பாளர் வன்னியர் வேட்பாளர் என்றால் அவருக்கு யாருடைய ஆதரவு, அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு, அவருடைய குடும்ப செல்வாக்கு, அங்கே இருக்கிற மக்களுடைய ஆதரவு, இதை அவங்க கணக்கிட்டு தான் அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும். ஒட்டுமொத்தமாக வன்னியர்களுக்கான பிரதிநிதி பாமக மட்டுமே என்ற பார்வை இருக்காது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிலும் இருக்க வன்னியர்கள் அவர்களுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று நிச்சயமாக களத்தை அவர் பண்ணுவார்கள். அந்த அளவில் அவர்களும் ஓரளவிற்கு இந்த மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஒரு கணிசமான இடங்களை
பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 2000 6000 பதவின்னு நாம் சொல்லியிருக்கிறோம். இதில் ஒரு 100 200 500 பிரிஞ்சு போனாலே திமுகவுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கும். அது ஒட்டுமொத்தமாக கூட்டணி என்று வருகிற பொழுது கூட்டணியின் பலம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகரித்து இருப்பதால் நிச்சயமாக அவர்களுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். விழுப்புரத்தில் யாரோட முகம் வந்து ரொம்ப ரீச் ஆகு நினைக்கிறீங்க திமுக சபை? ஏன்னா எங்கள் திமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா யாரை மையமாக வச்சு அங்கே திமுகவிற்கு சாதகம் என்பது மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை முன்வைத்து தான். ஓ, ஸ்டாலினுடைய அந்த அணுகுமுறை என்பது இப்போது மக்கள் மத்தியிலே ஒருவித ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மரியாதைக்குரிய பொன்முடி அவர்கள் கடந்த 50 ஆண்டுகளாக களப்பணியில் தேர்தல் அரசியல் பணியில் இருக்கிறாரு. 2-3 முறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். ஆமாம், நீங்கள் அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த விழுப்புரம் நகரத்தில் அவரே ஒரு கலைஞர் அறிவாலயம் என்கிற ஒரு மிகப்பெரிய இதை உருவாக்கி இருக்கிறாரு. ஒன்றிய நகர நிர்வாகிகளை அரவணைத்து செல்கிற போக்கும் அவர்கிட்ட அதிகமாக இருக்கிறதாக அங்கே அந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துன்னு சொல்லுவாங்க. விழுப்புரம் என்றாலே பொன்முடி அப்படிங்கிற மாதிரி தான். நான் வெற்றி தோல்வி என்று வருகிற பொழுது, கட்சி என்று வருகிற பொழுது அங்கே முகமாக திரு மு க ஸ்டாலினை பார்ப்பார்கள் அப்படிங்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனத் தலைவர் அமர் எம்ஜிஆர், அதன் பின்னர் கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா, இரட்டை இலை சின்னம், இந்த மூன்று தான் வழிநடத்தும். இதற்கென முகங்கள் என்பது யார் நம்மை வழிநடத்தினாலும் இது தோற்கக்கூடாது என்கிற உணர்வோடு அவர்களும் பாடுவதோ அங்கே கொஞ்சம் போட்டி கடுமையாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நிச்சயமா சார், விழுப்புரத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். யாருக்கு பலம் யாருக்கு பலவீனம் அப்படிங்கிறது குறித்து சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றி இதுவரைக்கும் சார். நன்றி, நன்றி சகோதரன். நன்றியவர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.